காமாலக்காரன் கண்ணுக்கு எல்லாமே மஞ்சளா தான் தெரியும். நாங்க வாழ்வா சாவாங்கிற சூழ்நிலையில இருக்கோம். பார்த்து பேசு, சுவருக்கும் காது இருக்குது. ஹா, கெட்டவனுக்கு தான் எல்லாமே நல்லதாவே நடக்குது. ஹலோ கித்தன்கின்ஸ், இந்த மாதிரியான ஒரு சில கூற்றுகளை எப்படி நம்ம தமிழில் இருந்து இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணலாம், அல்லது அதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். லெட் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஒன், எவ்ரி திங் லுக்ஸ் எல்லோ டு எ ஜாண்டிஸ்ட் ஐ. எவ்ரி திங் லுக்ஸ் எல்லோ டு எ ஜாண்டிஸ்ட் ஐ. எவ்ரி திங் லுக்ஸ் எல்லோ அப்படின்னா எல்லாமே மஞ்சளாக தான் தெரியுது. யாருக்கு? ஜாண்டிஸ்ட் ஐ. ஜாண்டிஸ்ட் அப்படின்னா காமாலை, ஜாண்டிஸ்ட் அப்படின்னா காமாலைக்காரர். ஸோ காமாலைக்காரன் கண்ணுக்கு எல்லாமே மஞ்சளாக தான் தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதுக்காக சொல்லுவாங்க அப்படின்னா, இப்போ யாராச்சும் ஒருத்தவங்க சந்தேகத்தோடையே எல்லாத்தையும் பார்ப்பாங்க, டவுட்டோடவே எல்லாரும் பார்ப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு சொல்லுவோம், ஆமாம் காமாலைக்கண்ணுக்கு எல்லாமே மஞ்சளாக தான் தெரியும். ஸோ இதுக்கு இங்கிலீஷில் எவ்ரி திங் லுக்ஸ் எல்லோ டு ஜாண்டிஸ்ட் ஐ. நெக்ஸ்ட், டூ ஆர் டை. டூ ஆர் டை, செய் அல்லது செத்து மடி அப்படின்னு அர்த்தம். இதுக்கு மீனிங் என்னென்னா, ஒரு வேலையை செஞ்சால் ஒன்று வந்து உனக்கு விக்ட்ரி வரும், இல்லை தோல்வி வரும். இப்போ கவலைப்படாத, ரெண்டுத்தில் ஏதாச்சும் வரட்டும், ஆனால் அந்த வேலையை செய் அப்படிங்கிறதுக்கு. டூ ஆர் டை, செய் அல்லது செத்து மடி. இதுக்கு ஒரு சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்ணால், வி ஆர் இன் அ டூ ஆர் டை சுச்சுவேஷன். வி ஆர் இன் அ டூ ஆர் டை சுச்சுவேஷன். கண்டிப்பாக இப்போ நம்ம அப்படி தான் இருக்கோம். நமக்கு என்ன ஆகும், நம்ம இந்த கோவேக்சினை வந்து போட்டுக்கிட்டா நமக்கு க்யூர் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிற ஒரு டூ ஆர் டை சுச்சுவேஷன் இருக்குது. இன்னொன்று வந்து, இந்த கோவிலேருந்து நம்ம மீடுவோமா மீள மாட்டோமா அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. ஸோ வி ஆர் இன் அ டூ ஆர் டை சுச்சுவேஷன். நாம் வந்து வாழ்வா சாவாங்கிற போராட்டத்தில் இருக்கோம் அப்படின்னா, நமக்கு வெற்றி கிடைக்குமா இல்லை தோல்வி கிடைக்குமா அப்படின்னு ரெண்டுத்துக்கும் இடையில் நம்ம போராடின்னு இருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ இன்னும் ஒரு சென்டென்ஸ் பார்த்தோன்னா, இட் இஸ் அ டூ ஆர் டை மேட்ச் ஃபார் இந்தியா டுடே. இட் இஸ் அ டூ ஆர் டை மேட்ச் ஃபார் இந்தியா டுடே. ஸோ இப்போ கிரிக்கெட்லாம், கிரிக்கெட்டோ இல்லை ஏதோ ஒரு கேமோ எடுத்துக்கிட்டோன்னா, கடைசியில் வந்து இப்போ சிஎஸ்கே ஐபிஎல் வச்சுக்கோங்களேன், அந்த கடைசி மேட்சை ஜெயிச்சாதான் அவங்க அடுத்து ஃபர்தராக போவாங்க அப்படின்ற போது, அது டூ ஆர் டை சுச்சுவேஷன், வாழ்வா சாவா அப்படிங்கிறது. ஸோ இட் இஸ் எ டூ ஆர் டை மேட்ச் ஃபார் இந்தியா டுடே அப்படின்னா, இன்றைக்கு வந்து வெற்றியா தோல்வியா அப்படிங்கிறத நிர்ணயிக்கக்கூடிய போட்டி தான் இது அப்படிங்கிறது. ஸோ டூ ஆர் டை, செய் அல்லது செத்து மாதிரி, வேலையை செஞ்சால் வெற்றி கிடைக்கலாம் அல்லது தோல்வி கிடைக்கலாம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், பி கேர்ஃபுல் வாட் யூ சே. பி கேர்ஃபுல் வாட் யூ சே. ஈவன் த வால்ஸ் ஹாவ் இயர்ஸ். ஈவன் த வால்ஸ் ஹாவ் இயர்ஸ். சுவருக்கும் காது இருக்குது. இப்போ நம்ம பேசும்போது சொல்லுவோம்ல, இப்போ யாரோ ஒருத்தவங்க லப லபன்னு வளர்த்துட்டே இருக்காங்க, ஏதோ ஒருத்தரை பற்றி ஏதோ கூட தப்பாக பேசுகிறாங்கன்னா, அப்போ சொல்லுவோம், ஏ பார்த்து பேசு, கவனமாக பேசு, ஈவன் த வால்ஸ் ஹாவ் இயர்ஸ், சுவருக்கும் காது இருக்குது அப்படின்றது. ஸோ ஈவன் த வால்ஸ் ஹாவ் இயர்ஸ் அப்படின்னா சுவருக்கும் காது இருக்குது, பேசும்போது கேர்ஃபுல்லாக பேசு அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், த பெஸ்ட் அட்வைஸ் இஸ் ஃபவுண்ட் ஆன் த பில்லோ. The best advice is found on the pillow. So, இங்க அட்வைஸ் அப்படின்னா ஆலோசனை அப்படிங்கிறது எடுத்துக்கலாம், இல்லை தீர்வு அப்படிங்கிறது. சம்டைம்ஸ் நம்ம ஏதோ ஒரு பிரச்சனையை போட்டு மண்டையை பிச்சுன்னு இருப்போம், அதுக்கு தீர்வே கிடைக்காத இருக்கும். அப்போ நமக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுப்பாங்க, அம்மா எதை பற்றியும் யோசிக்காத, போய் அமைதியாக தூங்கு, எல்லாம் சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தூக்கத்தில் சிறந்த முடிவுகள் எடுக்கப்படும் அப்படிங்கிறது தான். இப்போ உதாரணத்துக்கு வச்சுக்கோங்களேன், இப்போ நம்ம ஃப்ரெண்டு பேர் இல்லை ஏதோ ஒரு பொருளை எங்கேயோ வச்சுட்டு தேடின்ட்ருப்போம், கிடைக்கவே கிடைக்காது. அப்படியே கொஞ்ச நேரம் நல்லா தூங்கணும்னா, சம்டைம்ஸ் தூக்கத்திலே கூட நமக்கு அந்த பொருள் இங்கே தான் வச்சேன் அப்படிங்கிற ஒரு தீர்வு கிடைச்சிடும்ல. ஸோ அதுக்கு தான் த பெஸ்ட் அட்வைஸ் இஸ் ஃபவுண்ட் அந்த பில்லோ அப்படின்னா, ஒரு நல்ல உறக்கத்தில் நமக்கு நல்ல தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது இதனுடைய மீனிங். அடுத்தது, த டெவில் லுக்ஸ் ஆஃப்டர் இட்ஸ் ஓன். த டெவில் லுக்ஸ் ஆஃப்டர் இட்ஸ் ஓன் அப்படின்னா, சக்ஸஸ் வெற்றியாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு நல்ல ஃபார்ச்சுனாக இருந்தாலும் சரி, டிசர்வே இல்லாத பீப்புளுக்கு போகும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம அரசியல கூட எடுத்துக்கலாம், ஒரு சிலர்லாம் தகுதியே அவங்களுக்கு இருக்கவே இருக்காது, ஆனால் அவன் ஜெயிச்சு எம்எல்ஏவாக இருப்பாங்க. ஸோ அப்போ சொல்லலாம், அப்போ நம்ம சொல்வோம்ல, அவனுக்கு அதெல்லாம் தகுதியே இல்லை,
ஆனால் அவனுக்கு அதிர்ஷ்டம் அவன் பக்கம் வந்து இப்போ அமைச்சராக இருக்கான் அப்படின்லாம் சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி இப்போ ஒருத்தருங்களுக்கு அவங்க டிசர்வ் பண்ணாட்டினாலும் அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காங்க, ரொம்ப ஃபார்ச்சுனேட்டாக இருக்காங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு த டெவில் லுக்ஸ் ஆஃப்டர் இட்ஸ் ஓன், த டெவில் லுக்ஸ் ஆஃப்டர் இட்ஸ் ஓன், தகுதியே இல்லாதவன் வந்து ரொம்ப நல்லா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. நெக்ஸ்ட், த ட்ரூத் இஸ் இன் த ஒயின், த ட்ரூத் இஸ் இன் த ஒயின். ஸோ இது வந்து நம்ம ஊரில் காமனாக சொல்லுவோம், ஏ குடிகாரம் வந்து உண்மைதான பேசுவான் அப்படின்னு. ஸோ த ட்ரூத் இஸ் இன் த ஒயின் அப்படின்னு சொல்லுவோம்ல, குடிகாரம் வந்து உண்மைதான் பேசுவான், போய் பேச மாட்டான் அப்படின்னா ஒரு இன்டாக்சிகேட்டட் சிச்சுவேஷனில் வந்து உண்மை வந்து வெளியே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ குடிகாரம் போய் சொல்ல மாட்டான்டா அப்படின்னு சொல்லல, அந்த அந்த மாதிரி த ட்ரூத் இஸ் இன் த வைன், வைன் உள்ள போச்சுன்னா உண்மை வெளியே வந்துடும் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட், சிக்னஸ் இன் த பாடி பிரிங்ஸ் சேட்னஸ் இன் த மைண்ட், சிக்னஸ் இன் த பாடி பிரிங்ஸ் சேட்னஸ் இன் த மைண்ட். சிக்னஸ்னா அப்படின்னா உடம்பு சரியில்லாமல் இருக்கிறது, பிரிங்ஸ்னா கொண்டு வரும் அப்படிங்கிற மாதிரி, எதை கொண்டு வரும்னா சேட்னஸ். ஸோ சிக்னஸ் இன் த பாடி பிரிங்ஸ் சேட்னஸ் இன் த மைண்ட் அப்படின்னா உடம்பளவில் நீங்கள் சோர்வாக இருந்தால் கண்டிப்பாக உங்கள் மனம் சோர்வடையும் அப்படிங்கிறது. ஸோ அதனால தான் சொல்லுவாங்க திருமூலர் கூட, உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே அப்படின்ட்டு. ஸோ நம்மளுடைய பாடி வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ஃபிட்டாக இருந்தால் தான் நம்மளுடைய மைண்டும் வந்து ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ அதனால தான் வந்து சொல்லுவாங்க நேரத்துக்கு சாப்பிடுங்க, நல்லா உங்கள் உடம்பை கேர் பண்ணிக்கோங்க, அப்போ தான் உங்கள் மனசு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்படிங்கிறது. ஸோ இது எல்லாருக்குமே தான் வந்து ரிகார்ட்லஸ் ஆஃப் ஏஜ், வயசு வித்தியாசம்லாம் பார்க்காம இந்த ஒரு ப்ராபை நம்ம ஃபாலோ பண்ணணும். நம்ம உடம்பு நல்லா இருந்தால் தான் நம்மளுடைய மனசும் நல்லா இருக்கும். ஸோ அதனால நம்மளுடைய உடம்பை பத்திரமா பார்த்துக்கோங்க. அப்படி இல்லாட்டினா சிக்னஸ் இந்த பாடி பிரிங்ஸ் சேட்னஸ் இந்த மைண்ட், உங்கள் உடம்பு சரியா இல்லாட்டினா உங்கள் மனசும் சரியா இருக்காது அப்படிங்கிறது தான். ஸோ தட்ஸ் ஆல் ட்ரேஸ் வீடியோ. இன்றைக்கி நம்ம ஒரு சில சேயிங்ஸை கற்றுக்கிட்டோம். இதில் நீங்கள் கேட்ட சேயிங் இது, இல்லை நீங்கள் கேட்ட ப்ராவர்ப் அது, இல்லாட்டி உங்களுக்கு எது ப்ராவர்ப் புதுசு அப்படிங்கிறதா லெட் மீ நோ. ஸோ தட்ஸ் ஆல் ட்ரேஸ் வீடியோ. வில் மீட் இன் த நெக்ஸ்ட் லெசன். டில் தென் டேக் கேர், பை.